பொதுவாக இது மருத்துவமனை என்கிற காரணத்தினால் உடலிலே உறுப்புகள் ஒவ்வொன்றும் சீரான வளர்ச்சியை பெற்றால் தான் ஆரோக்கியமான ஒரு மனிதன் வாழ முடியும் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு துறைகள் சிறப்பாக அமைந்தால்தான் அந்த அமைச்சு சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணிய காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மாண்பு அண்ணன் அவர்கள் அத்தனை துறையும் சிறப்பாக இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திட்டங்கள் தீட்டுக்கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதல் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்ற பெயர் எடுத்த காரணத்தினால் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கிற அந்த இடத்தை அவர் பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறாண்டு காலத்தை இன்றைக்கு எட்டியிருக்கிற என் நிஜமெல்லாம் இருக்கிற என்னுடைய அன்பு தலைவர் கலைஞருடைய திருப்பெயரிலே நூற்றாண்டு விழாவினுடைய முன்னிட்டு அடையாளமாக பலருக்கும் மருத்துவம் என்கிற பெயரில அரசியல் என்கிற பெயரில் படிப்பு என்கிற பேர்ல மருத்துவம் இப்படி பல்வேறு நிலையில சமுதாயத்திற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி உதவி செய்திருக்கிற எல்லாருக்கும் உந்து சக்தியாக இருந்த கலைஞர் பேரிலே ஒரு மருத்துவமனை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுப்பணித்துறையின் சார்பாக இந்த பணிகளை எங்களிடத்திலே தந்தார்கள் தந்ததோடு மட்டுமல்ல பொதுவாக அண்ணன் கலைஞர் அவர்கள் அவர் கலைஞர் என்று சொல்வதில் இன்னொன்றும் சொல்லலாம் அதிலே அவர் கட்டடக்கலையிலும் அவர்தான் கலைஞர் இன்னும் சொல்ல போனால் பல்லவ கலைகள் அதே போன்று திராவிட கட்டிடக்கலைகள் ரோமானிய கட்டிடக்கலைகள் இப்படி பல்வேறு கட்டிடக்கலை அடையாளமாக தன்னுடைய ஆட்சியில மாவட்ட ஆட்சி அலுவலகங்கள் பல்வேறு மருத்துவமனைகள் பல்வேறு மருத்துவக் கல்லூரி உருவாக்கியவர் என்கிற காரணத்தினால் அவர் பேரிலே ஒரு கட்டடத்தை உருவாக வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எண்ணிய தான் இங்கே நம்முடைய மா சுப்பிரமணிய குறிப்பிட்டதை போற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு கட்டிடக்கலையின் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் அதிகமாக நான் எடுத்துக்கொள்ள நேரத்தை விரும்பவில்லை ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இங்கே நம்முடைய தலைமை செயலாளர் குறிப்பிட்டது போல இருநூத்தி முப்பது கோடி ரூபாயில இந்த கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று எனக்கு கோப்பு வருகிறது நான் இரண்டு நாள் அந்த வரைபடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது முதலமைச்சர் ஒரு தொலைபேசியில தம்பி தினேஷ் அவர்கள் முதலமைச்சர் அழைக்கிறார் என்று நான் வந்தேன் அவர் சொன்னார் இந்த கட்டடம் ஓராண்டு காலத்திலே கட்டி முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் எவ்வளவு பெரிய கட்டிடத்தை இருநூத்தி முப்பது கோடி ரூபாயில ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்றால் குறைந்தது இருபத்தி நாலு மாத மாதமான ஆனால் தான் தரமான கட்டிடத்தை கட்ட முடியும் என்று சொன்னார்கள் நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் குறிப்பிட திரும்ப திரும்ப சொன்னார்கள் இது குறைந்த காலத்திலே கட்டப்பட்டிருக்கிறது பொதுப்பணித்துறை இதை சிறப்பாக கட்டிருக்கிறது பொதுப்பணித்துறை சிறப்பாக கட்டிருக்கிறது இரண்டத்திலே சுட்டிக்காட்டினார்கள் சுட்டி காட்டினார்கள் ஆனால் என்ன உண்மை என்று சொன்னால் அவரிடத்திலே நான் இருபத்தி நாலு மென்று உடனே அவர் உடனே முதலமைச்சர் சொன்னார்கள் இருநூத்தி முப்பது கோடி ரூபாயில இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு விடத்திலே நீங்கள் அது கொடுப்பதை விட இந்த திட்டத்தை மூன்றாக பிரித்து இந்த படங்களை மூன்றாக பிரித்து டிசைனை மூன்றாக பிரித்து மூன்று ஒப்பந்த இடத்துல கொடுத்தோம் என்று சொன்னால் விரைந்து முடிக்க முடியும் என்று அந்த யுக்தியை எனக்கு சொல்லிக் கொடுத்தவரே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள்தான் தான் தான் இந்த சீக்கிரமா அந்த கட்டடம் முடிக்கப்பட்டது என்று சொன்னால் எங்களுடைய துறை விட இதுக்கு யார் பெருமை சேரும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாருக்குத்தான் இந்த பெருமை போரா சேரும் அதோடு கட்டிடங்கள் எல்லாம் ஒரு முறைக்கு பல முறை அவரே நேரடியாக ஆய்வுக்கு வந்தார்கள் ஆய்வுக்கு வந்து ஒன்றொன்றே பார்த்து இது அமைக்க வேண்டும் அப்படி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் அந்த மாற்றங்கள்லாம் நாங்கள் செய்து கொண்டே வந்தோம் மாற்றங்கள்லாம் செய்து கொண்டே வந்தோம் மூன்று தினங்களுக்கு முன்னால் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எனக்கு போன் செய்தார் போன் செய்து விட்டு சொன்னார்கள் தூங்கி விட்டீங்க என்று சொன்னார் அவரே தூங்குறது இல்லை உண்மையே சொல்லுகிறேன் இருபத்தி நாலு மணி தூங்காத ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் அவர் தான் யார் பதினொன்றரை மணிக்கு போன் பதினொன்று மணிக்கு போன் பண்ணார் திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குரல் எடுத்து படிங்கன்னார் அந்த நேரத்துக்கு நான் உடனே கலைஞர் எழுதிய அந்த உரையை நான் எப்பொழுதும் என்னுடைய படிக்கறையிலே வைத்திருப்பேன் ஏன்னா நான் படிக்கிற காலத்திலே எனக்கு திருக்குள் மீது ஒரு அளப்பெரிய அது மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி எனக்கு நான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது குரல சொல்றாரு என்ன அப்படின்னு எடுத்து படித்தேன் அந்த குரல்ல வந்து உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்ற அந்த குறள் இருந்தது என்ன பொருள் என்று சொன்னால் நோயாளி வயது நோய்தன்மை மருத்துவம் செய்வதற்குரிய நேரம் இவற்றை கருவி மருத்துவர்கள் மருத்துவம் செய்தால் தான் அது சிறப்பான மருத்துவம் என்று கலைஞர் அண்ணன் உரை அதை படி என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்ன படிச்சுட்டீங்களா நான் படிச்சுட்டேன் கலைஞருடைய இந்த சிலை திருவுரு சிலையில ஒரு பகுதியில ஆங்கிலத்திலும் ஒரு பகுதியில இருமொழி கொள்கையாக இருக்கிற தமிழை நீங்கள் அது பொறிக்க வேண்டும் என்று பதினோரு மணிக்கு ஆணையிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் தமிழ்நாடு நாம் பெற்றிருக்கிறோம் நாம் அதனால் உடனே மறுநாளே வந்து சிற்பி வர சொல்லி கலைஞருடைய சிலையில அந்த இரண்டுகளையும் அதை நாங்கள் செய்து முடித்தோம் ஆக ஒரு துறை சிறப்படைகிறது என்று சொன்னால் அந்த துறைக்கு மூலநாதமாக இருப்பவர்கள் அடியாக இருப்பேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் என் துறையை பொறுத்தளவுக்கு இப்படித்தான் சொன்னேன் ஆக அப்படிப்பட்ட இந்த துறையை சிறப்பாக அமைவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பெரும் உதவியாக உற்ற துணையாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரவர்கள் திறக்கலா என்று துறையின் சார்பாக வந்து பார்வையிட என்பதற்காக நேற்று இரவு நான் பார்வையிடுவதற்காக வந்தேன் எங்கெல்லாம் விளக்கு போடப்பட்டிருக்கிறது மேடை சரியாக போடப்பட்டிருக்கிறது தான் ஏன்னா பொதுப்பணிக்கு என்னன்னா அது இந்தியாவில் இருக்கிற குடியரசுத் தலைவராக இருந்தாலும் வந்தாலும் வரலாலும் அதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நடத்துவது பொதுப்பணித்துறைக்குத்தான் தான் பொறுப்புண்டு எனவே முதலமைச்சர் நாளைக்கு வர இருக்கிறார் என்பதற்காக நேற்றைய தினம் எங்களுடைய பொறியாளர்கள் எல்லாம் அழைத்துக்கொண்டு எங்களுடைய செயலாளர்களும் அழைத்துக்கொண்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து விட்டு எல்லாம் போனோம் அப்பதான் சொன்னாங்க இப்போதாங்க மாசு அமைச்சர் வந்து விட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பின்னால ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் சுற்றிட்டு முதலமைச்சர் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு பெரும் கூட்டம் நம்ம மேயர் இருக்கிறாரு அவருடைய தலைமையிலே அங்கே பெரிய கூட்டம் இருந்தது சாதாரண ஏழை மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்ப பார்க்கும்போது நான் என்னிடத்துல காதுப்பட பேசினார்கள் என்ன பேசினார்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டார் ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டல் மாதிரி மாதிரி இந்த சொன்னவர்கள் சாதாரண மனிதர்கள் எனவே தமிழ்நாட்டிலே சாதாரண மனிதர்கள் யார் பக்கம் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பக்கம் தான் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று எனவே அப்படிப்பட்ட இந்த மருத்துவமனையை தங்களுடைய திருக்கரத்தால் திறந்து வைத்து இந்த நாட்டிற்கு இன்றைக்கு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு ஏனை அமைச்சர் பெருமக்களுக்கும் என்றும் ஒரு என்னுடைய நன்றியை தெரிவித்து உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்